எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஸ் நீ அப்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தவுனா தாமஸ் நடித்து இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகிருக்க மின்னல் முரளி. இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் நம்ம தவுனா தாமஸ். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல அவங்க ரெண்டு பேரும் சேரில் பிஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் அவர் மேலே வந்து மின்னல் பாயுது, அது மூலிமா அவருக்கு ஒரு பவர் கிடைக்குது, சூப்பர் ஹீரோ மாறுறாப்புல. இவர் மேலே மின்னல் பாய்ஞ்ச அதே நேரத்தில் இந்த படத்துடைய வில்லன் குரு சோமசுந்தரம் அவர் மேலேயும் பாயுது. இது மூலயமா இந்த பக்கம் ஒரு சூப்பர் ஹீரோ, அந்த பக்கம் ஒரு சூப்பர் வில்லன், இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு உருவாயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கிடையில் நடக்கிற கிளாஷ், அவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். மற்றபடி நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் ஸ்பாயில் பண்ணிவிடுவேன். இதுக்கடுத்து எல்லாமே நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கடுத்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கிங்கில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆர்ட் டைரக்டர்லாம் இந்த படத்தில் பக்காவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்க. எந்த அளவுக்கு எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டாமல் ரொம்ப சூப்பராக இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஹாலிவுட் பட தரத்துக்கு இல்லைனாலும் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது அங்கே 1000 கோடி, இங்கே 100 கோடி, அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படம் தரமாகவே எடுத்திருக்காங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நம்ம தொழில் தாமஸ் அவருடைய ஆக்டிங் பற்றி நம்ம குறைய சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இந்த படம் மட்டும் தியேட்டரில் வந்திருந்தா கண்டிப்பாக நல்லா போயிருக்கும். இப்போதைக்கு அவருக்கு கேரளாவில் ஒரு பயங்கரமான மார்க்கெட் இருக்கு. இந்த படம் மட்டும் தியேட்டரில் வந்திருந்தா மற்ற இடங்கள்லையும் அவருக்கு மார்க்கெட் எல்லாமே கேட்டாயிருக்கும். ஸோ வேறு வழி இல்லை, இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருந்தாலும் பார்க்கறதுக்கும் சும்மா தரமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக இந்த படம் இட்டு தான், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. குரு சோமசுந்தரம் ஒரு பயங்கரமான வில்லன், அதாவது ஜோக்கர் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கேன். ரொம்பவே சூப்பராக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ்லாம் சும்மா அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் பின்னி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல, அந்தளவுக்கு இந்த படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஷுவல்ஸுக்காக படம் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ட்ரீட். சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை விஷுவல்ஸ்லாம் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த படம் மட்டும் தியேட்டரில் வந்திருந்தேன், அதுலேயும் குறிப்பாக 3D வந்திருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தாகணும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலேயும் குறிப்பாக முக்கியமான விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். படம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுது. அதாவது இவங்க யாரு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டீட்டெயில்டாக டீசெண்டாக படத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நமக்கு என்னமோ அந்த படம் என்னடா இது, இது பாட்டுன்னு போயிட்டே இருக்குது, எப்போ தான் நம்மளுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கு அதாவது அந்த சூப்பர் ஹீரோ அப்படின்றவங்கலாம் சீக்கிரமாக வந்து சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. படம் ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த பவர்லாம் வருது. அதுக்கடுத்து 1 மணி நேரம் கிட்ட ஆகுது, அதுக்கடுத்து தான் அந்த பவர் இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் எல்லாமே அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா படம் அல்டிமேட்டாக போதுங்க. அதாவது குரு சோமசுந்தரத்துக்கும் நம்ம தொழில் தாமஸ்க்கும் கிளாஷ் வந்ததுக்கப்புறமா படம் பக்காவாக போயிட்டுருக்கு, அப்படியே பிக்கப் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கேன். அதாவது அதுக்கடுத்து அந்த படம் போகிறதே தெரியல, என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாக இந்த படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தை ரொம்ப தூண்டுற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு குறை, இந்த படம் மட்டும் தியேட்டரில் வந்திருந்தா அல்டிமேட்டாக வந்திருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் வேறு லெவலில் இருக்கேன். டால்பி அட்மாஸில் தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோடைய அனுபவத்தை நம்மளால் வாழ்க்கையில் மறந்துருக்க முடியாது. ஒரு மலையாள படம், ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் வந்த ஒரு படம் இந்த அளவுக்கு தரமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருந்திருப்போம். ஆனால் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுனால அந்த அளவுக்கு நமக்கு அந்த படம் அனுபவம் கொடுக்க மாட்டேங்குது. அதாவது அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்கேன். ஸோ மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி இந்த படத்தில் எனக்கு குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதாவது படம் வரதுக்கு முன்னாடி டீசரில் ஒரு பேரன் ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பிஜிஎம் கடைசி வரைக்கும் இந்த படத்தில் வரவே இல்லை. நானும் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம், ஆனால் அது இந்த படத்தில் கடைசி வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. செகண்ட் பார்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தை இப்போ முடிச்சிருக்காங்க.
மேபி இது நல்லா போச்சுன்னா ஃப்யூச்சரில் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவங்க செகண்ட் பார்ட் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் எண்டிங் பார்க்கும்போது மேபி இதுக்கு செகண்ட் பார்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ருசாம சுந்தரம் அந்த கேரக்டர் எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஜோக்கர் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்லி குயினுக்கு எதனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜோக்கர் கேரக்டரை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, ஊரையே அப்படியே துவம்சம் பண்ணுவாப்பில். அந்த மாதிரி தான் இந்த குருசாமசுந்தரம் அந்த கேரக்டரையும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ குருசாமசுந்தரம் வந்து ஜோக்கர்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஹார்லி குயின். அதுக்கு என்ன நடந்துருச்சுன்னா அதுக்கடுத்து அவனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, அவன் பைத்தி மாதிரி ஆகிடுவான். ஸோ நான் சொல்கிறது புரியுது இல்லையா, அதாவது ஜோக்கர் மாதிரி தான் அந்த கேரக்டரையும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். என்ன அந்த ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியும் இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். குரான் படுறது அந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஸ்டார்டிங் மட்டும், அதுக்கடுத்து பிக்கப் பண்ணி இந்த படம் வேறு லெவலில் போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு 4 தரேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பக்காவாக எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு படம், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பாருங்கள், வேற எங்கேயும் பார்க்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எதனா ரெக்கார்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வந்திருக்க படங்களுடைய ரெக்கார்டு இது பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படங்களில் ஃபஸ்ட் இருக்குன்னா ஐ திங்க் அந்த ரெட் நோட்டீஸ் நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டை இந்த படம் பிரேக் பண்ணுமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இந்த படம் இப்போது இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அந்த இடத்துலையும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துருக்க ஒரு படம் டப்புடு பண்ணி கொண்டு போயிருக்காங்க, அங்கே எல்லாமே இந்த படம் சூப்பராக ஓடப்போகுது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். அதுக்கடுத்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, கராத்தே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணுடைய பேர் எனக்கு தெரியல. அந்த பொண்ணுடைய கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோல் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு கூட ஒரு விஷயம் பண்ணுது, அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் நிறைய கேஸ்டிங் இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன ரோலோ அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்டிங் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எதுக்காக இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க வரணும் வருவாங்க போவாங்க, ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ரொம்பவே பக்காவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையுமே இந்த படத்தை நம்மளால் குறை சொல்லவே முடியலங்க, அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைனர், யாருமே மிஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் உட்கார வச்சு இந்த படத்தை பார்க்க வைங்க, அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு பயங்கரமான ட்ரீட், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா உனக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் பேர் சொல்லுனா அவங்க மின்னல் முரளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ அந்த அளவுக்கு அல்டிமேட்டாகவே இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த செகண்ட் பார்ட்டை தியேட்டரில் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.